ஆங்கிலேயர் எப்போது செல்வார்கள் என எண்ணியது போல் திமுக ஆட்சி எப்போது போகும் என மக்கள் காத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை வடவள்ளி பகுதியில் பாஜக சார்பில் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இன்று கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் மாநகர மாவட்டத்துக்கு உட்பட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எங்கெல்லாம் நடக்கின்றதோ நம்முடைய மாநகராட்சி, நம்முடைய பேரூராட்சி, நம்முடைய நகராட்சி அனைத்து இடத்திலும் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் இப்போது வடவள்ளியில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிமுக கூட்டத்திற்காக நானும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவி பாலாஜி சீனிவாசன் அக்கா அவர்களும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் இங்கே வந்திருக்கிறோம். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலே கோவை மாநகர மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், கடுமையான போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய உட்கட்சி பூசலை வெளியே எல்லா மக்களும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல் திட்டங்களை மக்கள் முன்னால் வைத்து நல்ல ஒரு ஆட்சி உள்ளாட்சியிலும் வர வேண்டும் என்பதற்காக முனைப்புடன் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார். அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய கோயம்புத்தூர் மக்கள் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து மக்கள் பிரதிநிதியாக வெற்றி பெற வைத்து அவர்கள் மூலமாக உள்ளாட்சியிலே அற்புதமான ஒரு நல்லாட்சி கிடைப்பதற்கு காரணக்கர்த்தர்களாக இருப்பார்கள் என்று இதை மிக விவரமாக தெளிவாக நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறது. அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம், 2017 நீட் அதை பற்றி அனுப்பப்பட்ட தீர்மானம் என்பது அப்போதிருந்த கவர்னர் வித்யாசாகர் ராவ் அவர்களை தாண்டி அப்போதிருந்த பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவரிடம் சென்று பின்னாலது நிராகரிக்கப்பட்டு வந்தது. அதற்கான காரணம் மிக தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் நீட்டை பொறுத்தவரை எந்த விதத்திலும் சமூக நீதிக்கு எதிரானது கிடையாது. இது மக்கள் மன்றத்திலும் சரி, நம்முடைய உச்சநீதிமன்றத்திலும் சரி, பல வழக்குகள் மூலமாக இது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது. என்னவெல்லாம் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எலெக்ஷன் பரப்புரையாக சொல்லியிருக்கின்றதோ அதை கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து அனைத்து கட்சி கூட்டம் என்கிறது. புதுசாக அனைத்து கட்சி கூட்டமெல்லாம் இல்லை, திமுக தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் போது என்ன சொல்லியதோ அந்த கூட்டணி கட்சிகளை இணைத்து கொண்டு, அதில் பாதி பேர் வந்து டிஎம்கே சிம்பிளில் போட்டி போட்டவர், அவர்களை இணைத்து கொண்டு ஒரு தீர்மானமாக போட்டு இது தமிழக மக்களினுடைய என்ன ஓட்டம் என்கின்ற பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அரசியலே அதிகமாக ஒரு முதிர்ச்சி பெற்று அகில இந்திய தலைவியாக இருக்கக்கூடிய வானத்தி அக்கா இருக்கிறாங்க. எங்களுடைய அடிப்படை கொள்கை என்பது திமுகவினுடைய பொய் பித்தலாட்டங்களை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கை. சட்டமன்றத்தில் அவர்கள் செய்வார்கள், அவர்கள் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கோடு இந்த அடிப்படை கொள்கையை அந்த பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம். இந்த 8 காலமாக இருக்கக்கூடிய நல்லாட்சி உள்ளாட்சி மன்றத்தில் வரணும்னு நினைக்கிறவங்களை நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முதல் இலக்கு. 2 இலக்கு மோடிஜி அவர்களுடைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வது. 3 இலக்கு தாமரை அனைத்து இல்லத்துக்கும் செல்ல வேண்டும் என்பது இலக்கு. அந்த இலக்கில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். யார் என்ன கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் கூட அவர்களிடம் நீங்கள் விளக்கம் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். கடந்த 10 தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மலைவாழ் சமூகத்தினுடைய பிரதிநிதியாக சகோதரி ஒருத்தர் வந்து நீட் மூலமாக MBBS கிடைக்குது. அதையெல்லாம் தாண்டி மதுரையில் நம்முடைய தங்கப்பாச்சி அவர்களுக்கு கிடைக்குது. இருளர் சமுதாயத்திலிருந்து போகிறாங்க. 65 ஒரு அரசு பள்ளியில் நீட் எக்ஸாமுக்கே தேர்ச்சி பெறாத ஒரு அரசு பள்ளியிலிருந்து நீட்டு மூலமாக தேர்ச்சி பெற்ற ஒரு சகோதரி டாக்டர் ஆகிறாங்க. இதே நேரத்தில் 70 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தமிழகத்திற்கு எவ்வளோ மருத்துவ சீட் கொடுத்தாங்களோ 7 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரட்டிப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் அதிகமாக மருத்துவ சீட், இன்னொரு பக்கம் நீட் மூலமாக அனைத்து மக்களும் சமமாக தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. அப்படி இருக்கும் பொழுது பொய்களை கட்டவிழ்த்து என்ன ஆதாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் சமூக நீதிக்கு எதிரான ஒரு நீட் என்கின்ற ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள் என்று இதற்கு முன்னாடியே நடந்த ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்கிறாங்க. மறுபடியும் இவர்கள் செய்யலாம், மறுபடியும் உங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், மறுபடியும் இதற்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து போகலாம். எந்த விதத்தில் போனாலும் கூட திமுகவுக்கு முழுமையாக தெரியும், நீட் தமிழக மக்களுக்கு எதிரானது கிடையாது, எந்த மக்களுக்கும் எதிரானது கிடையாது, கண் துடைப்புக்காக போடப்படுகின்ற மற்றும் ஒரு நாடகமாகத்தான் இதை பார்க்கிறோம்.